இன்னைக்கு நம்ம இப்போ சாக்லேட் வீட்லயே எப்படி செய்ய போறது இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ இந்த சாக்லேட் பார் தான் யூஸ் பண்ண போறேன், எல்லாம் பார்த்துக்கோங்க. இது சூப்பர் மார்க்கெட், அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே இது அவைலபிளாக இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த பேக்குள்ளே 4 பார்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒன்றை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை வச்சுட்டு அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு கண்டெய்னரை நம்ம வைக்கணும். தண்ணி நல்லா பாயில் ஆரம்பிச்சிருச்சு, சாக்லேட்டும் மெல்ட் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நம்ம கொஞ்சோண்டு பட்டர் இல்லை கீ ஆட் பண்ணியிருக்கோம், நல்லா மெல்ட் ஆகுது பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. பட்டரோ இல்லை கீயோ நிச்சயமாக ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் வரும். இல்லைன்னா கெட்டியாகவே இருக்கும், லிக்விடாகவே மாறாது. சாக்லேட் ரொம்ப மெல்ட் ஆகிட்டு இருக்கு. மீன் வாயில் நம்ம கொஞ்சம் கீ இல்லை பட்டர் எடுத்து இந்த சாக்லேட் மோல்டில் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நடுவில் ஒரு கேஷ்யூ வைக்கணும். அது இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த இது ரெண்டும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, நல்லா லிக்விஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இந்த மூலில் கொஞ்சம் கொஞ்சமாக பாடலாம். நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இப்போ அதை வெள்ளை எடுத்து பார்க்குறோம். இது எல்லாம் திக்காக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ இது எல்லாம் டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு, பார்க்குறது சூப்பராக இருக்குங்களே. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய். இது நம்ம 20 மினிட்ஸ்குள்ளேயே செய்யலாம். இது ரொம்ப டெலிஷியஸாக, ரொம்ப ஈஸியான சாக்லேட் இது. இது நம்ம ஒரு அடல்ட் சூப்பர்வைசரை வச்சு நம்ம இதை செய்யலாம், குழந்தைங்க கூட இதை செய்யலாம். இது ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸான சாக்லேட், இது ரொம்ப சிம்பிள் கூட. ப்ளீஸ் ட்ரை. கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.